ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மேட் தமிழா என்ஜெட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கண்டென்ட் ஐடியாஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கண்டென்ட் பற்றி பெரிய டவுட்டாகவே இருக்குது. என்னன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம், என்ன கண்டென்ட் போட்டால் வியூஸோ சப்ஸ்கிரிப்ஸோ போகும்னு சொல்லிட்டு பெரிய டவுட்டாகவே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோ அதை எடுத்து பேசுனீங்களா கண்டிப்பாக வியூஸோ சப்ஸ்கிரிப்ஸோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அது நல்ல வியூஸோ சப்ஸ்கிரிப்ஸோ வந்துச்சுன்னா அதே கண்டென்ட்டை பற்றி ஒரு 10 வீடியோவாவது நீங்கள் அதை பற்றி போட்டிங்கன்னா தான் உங்கள் வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆகும். ஸோ வாங்க என்னென்ன கண்டென்ட் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ரிவ்யூ. டாய்ஸ் ரிவ்யூனா ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கான ஒரு என்னென்னமோ உங்களுக்கு பிடிக்குமோ, குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அதை எடுத்து ஒரு வீடியோவாக ரிவ்யூ பண்ணி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து அது வழியாக போகலாம். இல்லைனா ஒரு சேனல் ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து இதையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸோ சப்ஸ்கிரிப்ஸோ வரும். ட்ரெண்டிங் டாபிக்ஸ், ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம நாட்டை நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க எடுத்து நீங்கள் பேசியோ வீடியோவோ போடுங்க. கடையா நீங்க போய் அந்த கடையை பத்தி லாக் எடுத்து கடையோட ரிவ்யூ போட்டு அந்த கடையை பத்தி நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. இப்பக்கி அதுக்காக ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. நீங்க கடையை வந்து ஷாப் ஷாப்பா ஏறி நீங்க வந்து கடையை ரிவ்யூ பண்ணி போடுங்க. வில்லேஜ் ரிவ்யூ, வில்லேஜ் ரிவ்யூ வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா, கிராமத்துல இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பக்கத்துல உள்ள கிராமம் இல்ல உங்க கிராமத்துல யாராவது ஏதாவது உங்க கிராமத்துல ஏதாவது சிறப்பா ஏதாவது நடக்குதுன்னா இல்ல பக்கத்து கிராமத்துல ஏதாவது நடக்குதுன்னா அதை நீங்க போய் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அந்த கிராமத்துல என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த கிராமத்தை பற்றி பேசி எடுத்து போடுறப்ப அந்த கிராமத்தில் உள்ள 1000 பேராவது உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்கள் சேனலை. இதேமாரியே ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் போய் போய் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபும் வியூவும் அதிகமாகும். கிராமத்தை பற்றி போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும் உங்கள் வீடியோ. ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவோ பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இது நம்ம செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி போடலாம். தினசரி மனிதர்கள், தினசரி மனிதர்கள்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க. தினசரியாக நீங்கள் நீங்கள் டெய்லியும் யாரையாவது மீட் பண்ணுறீங்க, புது புது ஆளை மீட் பண்ணுறீங்களா, அவங்கள பற்றி அவங்கள கஷ்டம் அவங்களோட சந்தோஷத்தை பற்றி நீங்கள் எடுத்து டெய்லி வீடியோ கூட போடலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை ஏதோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போடலாம். நீங்கள் வேறு எங்கேயா வெளியில் எங்கேயா டூரு எங்கேயாவது போனீங்கன்னா அதை எடுத்து இந்தமாரி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூ வரும். தொழில் ரிவ்யூ, தொழில் ரிவ்யூ வேற ஒன்றும் இல்லைங்க. தொழிலை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொன்னீங்கன்னா தொழில் பற்றி நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சி அதுமாரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து தொழில் நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் தொழில் வந்து இந்தமாரி பண்ணலாம் இந்தமாரி பண்ணலான்னு சொல்லி நீங்களே வந்து தொழில் ரிவ்யூ பண்ணலாம். அது கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் சேனல், குக்கிங் சேனல் உங்களுக்கு பற்றி தெரியும். குக்கிங் சேனல் நீங்கள் வீட்லேயே ஆரம்பித்து குக்கிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை உங்கள் அம்மா அப்பா நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு குக்கிங் ஆரம்பித்து நீங்கள் அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து அதை ரிவ்யூ பண்ணி அப்படியும் போடலாம். கேமிங் சேனல், நீங்கள் நல்ல ஒரு கேமரா கேம் விளையாடுவீங்களா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் கேமிங் வந்து லைவ் போடலாம். கேமிங் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி பேசி நீங்கள் அதுவும் ஒரு வீடியோவாக போடலாம். டெக் சேனல், டெக் சேனலை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டரோ மொபைலோ ஒரு வாட்ஸ்அப் உங்களுக்கு ஏதாவது வந்து டெக் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி ஒரு பேசி வீடியோவை எடுத்து அதையும் போடலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ, ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து டெய்லி இழைப்பெல்லாம் வருஷக்கணக்கான நாள் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி போடலாம். ஏன்னா அவ்வளோ கேம் இருக்குது நம்ம நாட்டில். இப்போ உங்களுக்கு கபடியை பற்றி தெரியுமா, கபடி பற்றி தெரிஞ்சிங்கன்னா வந்து கபடி நீங்கள் இப்படி விளாட்லாம் அப்படி விளாட்லாம் இந்தமாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். கிரிக்கெட் தெரியுமா, கிரிக்கெட் பற்றி நீங்கள் கிரிக்கெட் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி அதையும் ஒரு தனியாக ரிவ்யூ பண்ணலாம். கிரிக்கெட் போடலாம், ஹாக்கி போடலாம், பேட்மிண்டன் போடலாம், டென்னிஸ் போடலாம். நீங்கள் இதுமாரி உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுலாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வீடியோவை போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வியூ வரும். யூடியூப் சேனல் ரிவ்யூ, யூடியூப் சேனல் ரிவ்யூலாம் வேற ஒன்றும் இல்லைங்க. யூடியூப்பில் நிறையா யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள பற்றி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எது பிடிச்சது பிடிக்காதது அதை பற்றி நீங்கள் கண்டென்ட் எடுத்து அது கூட நீங்கள் ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணலாம். ஆப் ரிவ்யூ, ஆப் ரிவ்யூனா பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு அந்த ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஆப்பை பற்றி நீங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து அதை கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம். நான் சொல்ல எல்லா கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கி ஆளில் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.